எங்களுக்கு அமைஞ்ச காலேஜ் லைஃப் மாதிரி வேற யாருக்குமே அமையலைங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல ஏண்டா வந்தோன்னு இருந்தோம், செகண்ட் இயர்ல என்ன பண்ணணும்னே தெரியாம இருந்தோம், தேர்ட் இயர்ல எதை பத்தியும் கவலைப்படாம இருந்தோம், ஃபைனல் இயர்ல ஏண்டா பி முடிக்க போறோம்னு இருக்கும். காலேஜ் லைஃப்ல கிடைக்கிற நட்பு ஒரு தனி மப்புங்க. கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்புங்க, ஆனா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர ஒரே விஷயம் வெறுப்பேத்துறது. இந்த பசங்க எப்படிலாம் வெறுப்பேத்துவாங்கன்னு யாராலையும் சிரோன் சிரோன் ஒரு முக்கியமான கால் சார். என்ன முக்கியமான கால் சொல்லு மாப்ள. அப்படியா? இரு வர. என்ன பேனாவோ சார்? பேனா இருந்தா கொடுங்க சார். என்னடா கிளாஸ்ல மொபைல் யூஸ் பண்றான்னு பாக்குறீங்களா? இவனுக்கும் இந்த ஸ்டாஃபுக்கும் எப்பவுமே ஆகாதுங்க. இப்படிதான் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார், அனௌன்ஸ்மெண்ட். லிசன் கைஸ், நாளைக்கு நம்ம காலேஜோட ட்ரெடிஷனல் டே நமக்கு தெரியும், அதனால நாளைக்கு எல்லாம் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வந்துருங்க. தேங்க்யூ சார். ட்ரெடிஷனல் டேவா? எப்படி வரேன்னு பாரு. என்னடா இப்படி வந்திருக்க? ஏதோ ட்ரெடிஷனல் டே ஆம்ல, அதான் இப்படி. எனக்கு தெரியும்டா வேலையை.
Yesterday is Asrik Sky Dog. Yeah, yesterday is Southwest Monsoon. What a film. Is it? Yeah, superb. Oh. Southwest Monsoon. What is this? Come and solve this problem. Enna sonna onni vandutan solve panniruvano. One in the mind, two in the finger. வெளியே இருக்கலாம்டா, சாவடிக்கிறாடா உள்ள. இவனுங்களா எங்க ஊரு கூட போறானுங்க? சரி, அடுத்த பேர் என்னது? அது தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போற? அதுவும் நினைக்கிறோம். இன்னும் யாரும் ஆஃபீஸ் கட்டல? நாளைக்குள்ள லாஸ்ட் டேட், நாளை கட்டிருங்க சார். நான் இன்னும் கட்டல சார். ஒரு லெட்டர் எழுதி டியூட்டர்ட்டியும் வச்சவர்ட்டியும் சைன் வாங்கிடுவா. ஓகே சார். சார் லெட்டர் சார். என்னடா அது? நீங்களே எனக்கு டியூட்டர் தான் சார். My father working as a coolie. My mother housewife. I have brother and sister. They studying in government school. My father's salary very less, so I am unable to pay fees. I assure you, I'll pay my fees after going to a job. Trust me. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்க. என்ன பார்த்தா என்ன விளாட தெரியுது உனக்கு? நீ லைஃப்ல எப்படா ஒரு விட போற? படிப்பும் எதுவும் இல்ல, அறிவும் இல்ல, ஸ்டாஃபுக்கு மரியாதை தரது இல்ல, ரொம்ப கஷ்டப்பட போற. நீ பாத்துக்கோ, போயிடு, நீ பஸ் போயிடு. சரி விடுறா மச்சா, இவன் இப்படி சொல்றதால நம்மளுக்கு வேலை கிடைக்காமல போயிட போகுது. என்னடா இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பாசிட்டிவா திங்க் பண்ணு, விடுறா. சரி வா பாத்துக்கலாம். எங்கடா கேன்டீன்? வேற எங்க, கழுது கேட்டா குடிச்சவரு. Thank you.
லைஃப்ல எப்படி மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். சார் எப்படி சார் இருக்கீங்க? ஏய் தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். சரி அப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துறேன் சார். சரி நான் கிளாஸ் போறேன், நீ கீழே வெயிட் பண்ணு. ஓகே சார். இவனா சார்? என்ன ஞாபகம் இருக்கா சார்? ஆ சொல்றேன், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். வேலை எல்லாம் கிடைச்சிடுச்சு சார். ஆ சந்தோஷம். நல்லா இருக்கேன். சந்தோஷம். அப்புறம் எப்படி போ சார்? ஓகே சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். இவனுக்குலாம் எப்படி வேலை கிடைச்சது? படிச்சு முடிச்சு ஒரு வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு வேலைக்கு போல ஒண்ணும் இல்ல. வீட்டுல தண்டமா தூங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா படிச்ச சர்டிபிகேட் இருந்தா தானே வேலை கிடைக்கும். எதை பத்தியுமே கவலை இல்லாம 10 மணி வரைக்கும் தூங்குறதெல்லாம் வரும், அதெல்லாம் இவங்களுக்கு எங்க தெரிய போகுது? காலேஜுக்கு இப்படி வந்திருக்க? நீ ட்ரெடிஷனல் டேல டிஃபரெண்டா இருக்க அவனமா? கேஜி கேஜி. என்னங்க எல்லா படத்தையும் வர்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல ஹீரோ பெரிய ஆளாயிட்டா, அதுல என்ன இருக்கு?